நமஸ்காரம். ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம், அதை பார்த்து நாம் சில உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆயுதத்தால் அடிபட்டு லக்ஷ்மணன் கீழே விழுந்தார். அவரை தூக்கி கொண்டு போய்விடலாம்னு ராவணன் நினைத்தார், ஆனால் இயலவில்லை. நல்ல வேளை ஹனுமான் ஓடி வந்து ராவணனை தள்ளிவிட்டு தான் லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு ஜாகிரதையாக அழைத்து சென்று விட்டார். அது கண்ட ராமபிரானுக்கு ஒரே கோபம். சினத்தோடு சண்டையிட்டார். ராவணன் கையில் இருந்த வில்லு கீழே விழுந்தது. தேர் இழந்தான், கொடி இழந்தான், ராவணன் உயிர் மட்டும்தான் பாக்கி. அப்போது ராமன் இன்று போய் நாளை வா என்று அனுப்பி வைத்தார். கச்சானுஜானாமி ரணார்த்தி தத்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜ லங்காம் என்று வால்மீகி கூறுகிறார். அடிபட்டிருக்கிறாய், ஆயுதம் இல்லாத உன்னை அடிக்க மாட்டேன், திரும்பச் செல். நாளை புது தேரோடும் கவச்சத்தோடும் வில்லோடும் வா, சந்திப்போம் என்று கையில் கிடைத்தவனை உயிரை பறிக்காமல் விட்டுவிட்டார் ராமன். இந்த குணத்தை என்னவென்று கொண்டாட, இருக்கட்டும். ராவணன் திரும்ப சென்றான், யோசிக்கிறான். அடுத்த சர்க்கத்தில் வால்மீகி பகவான் சொல்லுகிறார், ராவணனுக்கு தான் பெற்ற பழைய சாபம் நினைவுக்கு வந்தது. வேதவதி என்பவளிடத்தில் தப்பாக நடந்து கொண்டோம், அவள் சபித்தாள், அது உண்மையாகிவிடும் போல இருக்கிறதே, நடப்பதையெல்லாம் பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என்று ஒரு நிமிடம் உண்மை அவனுக்கு புரிந்தது. அந்த தருணத்தில் என்ன நினைத்திருக்க வேண்டும்? வேதவதி சாபமிட்டாள், அது நடக்கும் போல் இருக்கிறது, அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்யலாம் யோசித்திருப்பார். சீதை சொன்னதே நினைவுக்கு வந்திருக்கலாம், ராமனிடத்தில் சரணம்னு சொல்லிவிட்டால் ராமன் அடிக்க மாட்டார், விட்டுவிடுவார். அதுவும் வேண்டாம், இதோ போரில் கையில் ஆயுதம் இல்லாத நின்றபோது ராமன் விட்டிருக்கிறார், அதனால் ராமன் அடித்தே தீருவார் என்பதில்லை. வேதவதி சாபம் இட்டிருந்தாலும் ராமனிடத்தில் சரணம்னு புகுந்தால் தப்பிக்கலாம் என்று அப்போது புரிந்திருக்கலாம். அப்படியும் அவனுக்கு தோணவில்லை, அகங்காரம் கண்ணை மறைத்தது. அப்போதும் ராவணன் நினைத்தது, அந்த சாபத்தை எப்படியாவது நம் சக்தியால் இல்லையாக்க வேண்டும். உடனே கும்பகர்ணனை எழுப்பு என்று சொன்னான், அவன் ஜெயித்து கொடுத்து விடுவான். இது என்ன பிடிவாதம்? இத்தனை பேர் மரணம் அடைந்தனர் தெரிந்துவிட்டது, வரிசையாக இறந்தனர், தனக்கே சந்தேகம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் ராவணன் புறமுதுகிட்டதில்லை, இப்போதும் ராமனால் அனுப்பப்பட்டுத்தான் வந்திருக்கிறார். எப்போதாவது நாம் யுத்த பூமியிலிருந்து வெளியேறியிருப்போமா? ஆனால் இப்போது நடந்திருக்கிறதே, அப்ப நடக்காதது நடக்கிறதென்றால் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும்னு புரியாதா? அது புரியாமல் சில சமயம் நம்முடைய ஆணவம் அகங்காரம் கண்ணை மறைக்கும். அந்த சமயத்தில் அந்த ஆணவத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் வாழ்க்கை முடிந்தது. அதுதான் ராவணனுக்கு நடந்தது. உடனே கும்பகர்ணனை எழுப்பி, நீ போ சண்டையிடு என்று சொல்ல அவனும் சென்றான், அவனும் இறந்தான். இப்படி பல முறை அவருக்கு சமிஞைகள் கிடைத்திருந்தும் தனக்கும் தோன்றியும் மாரீச்சன் எடுத்து சொல்லி, மால்யவான் எடுத்து சொல்லி, யார் சொல்லியும் கேட்கவில்லை.
இதை போன்ற பிடிவாதத்தால் நமக்கு எந்த லாபமும் இருக்காது. சரி, அப்படி என்றால் எழுதுவதற்கெல்லாம் பயந்து கொண்டு விட்டுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படி நான் சொல்ல வரவில்லை. எதற்கு பயப்பட வேண்டுமோ, எங்கு திருந்த வேண்டுமோ அந்த இடத்தை கோட்டை விட்டுவிடக்கூடாது. நமக்கு என்ன சிந்திக்கும் திறன் இல்லையா? மற்ற பேரைத்தான் கேட்க மாட்டோமா? அவர்களெல்லாம் உண்மை சொல்ல மாட்டார்களா? யாருக்குமே வா உண்மை புரியாது. அப்படி உண்மை பேசுபவர்கள் நலம் விரும்பிகள் நம்மோடு இருக்க வேண்டும். அவர்கள் சொன்னதை நாம் கேட்க வேண்டும். அவனுக்கும் நலம் விரும்பிகள் இருந்தனர், எடுத்தும் கூறினர், ஆனால் கேட்கவில்லை. இந்த காலத்தில் அதை போல் சொல்பவர்களும் குறைந்து விட்டார்கள். நமக்கேன் வம்பது வம்பு, அவர் பாட அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று அருகே இருப்பவர்களே விலகி விடுவார்கள். எதற்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும், வேலைக்காக இருக்கட்டும், பெண்ணு பிள்ளை தேடும் போது பெண் ஜாதகம் பிள்ளை ஜாதகமா இருக்கட்டும், நாம் சொல்லிவிட்டு எதற்கு பொல்லாப்பு? இந்த அளவுக்கு விலகி இருக்கிறவர்கள் இனி நல்லதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். நாம் தான் அவர்களை தேடி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னாலும் நாம் கேட்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். இத்தனை தெரிந்து வேதவதியினுடைய சாபம்ங்கிற அளவுக்கு அவனுக்கு தோன்றியும் விட்டுவிட்டானே. இதை பார்த்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது உங்களுக்கே தெரியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.